ஒருவன் வாழ்க்கையில் மிகுந்த கவலையில் இருந்தான். தினமும் ஆண்டவனிடம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கிறாய், சிறிது கருணை காட்டக்கூடாதா என்று மன்றாடினான். பல நாட்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள், நாளை காலை உன் கவலைகளையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி கோவில் முன்னே இருக்கும் மைதானத்திற்கு கொண்டு வா, உனக்கு ஒரு விடை அளிக்கிறேன் என்று ஒரு குரல் கேட்டது. அவனும் எல்லா கவலைகளையும் ஒரு பெரிய மூட்டை கட்டி மறுநாள் காலை கொண்டு போனான். போகும் வழியில் பார்த்தால் கிராமத்தில் எல்லோரும் தங்கள் பெரிய பெரிய மூட்டைகளையெல்லாம் தூக்கி கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். சிலர் தூக்க முடியாமல் இழுத்து வந்து கொண்டிருந்தார்கள். சிலர் தம்முடைய மூட்டைகளை வண்டியில் கொண்டு வந்தார்கள். கேட்டபோது, கடவுள் என் கவலைகளுக்கு விடை தருகிறேன் என்று சொன்னார், எனவே கொண்டு செல்கிறோம் என்றார்கள். எல்லோரும் கோவில் முன்னே சேர்ந்ததும் மீண்டும், நீங்கள் உங்கள் மூட்டைகளை உங்கள் விருப்பப்படி வேறு ஒருவரிடம் மாற்றிக் கொள்ளலாம், ஆனால் மூட்டை உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கவோ பார்க்கவோ கூடாது என்று அதே குரல் கேட்டது. சிலர் தன்னுடைய மூட்டையை வேறு ஒருவரிடம் மாற்ற முயன்றார்கள். இப்பொழுது தங்கள் மூட்டை மற்றவர்களுடைய மூட்டையை விட சிறிதாக தோன்றியது. எனவே மாற்ற தயங்கினார்கள். கடைசியில் பார்த்தால் எல்லோரும் தம் தம் மூட்டைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். தம் மூட்டைகளையே திரும்ப எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார்கள். யாருக்குமே கவலை இல்லை என்று சொல்ல முடியாது. அவரவர்க்கு தம் தம் கவலைகள் பெரிதாக தோன்றும். நாம் நம்முடைய பணப்பிரச்சனைக்காக மற்றவரிடம் உள்ள சர்க்கரை நோயை வாங்கி மாற்றிக்கொள்ள முடியுமா? நம்முடைய மனதின் எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதால் தான் கவலை உண்டாகிறது. இந்த விஷயம் கடந்த காலத்தில் நடந்த சம்பவமாக இருக்கலாம், அல்லது வருங்காலத்தில் நிகழக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். எப்பொழுதும் அதன் விளைவுகளை பற்றிய யோசித்து மனதின் கவலைகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்கிறோம். நமது கவலைகளிலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழிதான் உண்டு. நம்மை படைத்த கடவுள் நமக்கு கற்றுத்தரும் வழியும் அதுதான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதை முயற்சித்துத்தான் பாருங்களேன்.